இந்த விநாயகருக்கும் நம்ம தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. ஏன்னா நம்ம தமிழ் மொழிக்கு ஃபஸ்ட்டு எழுத்து வடிவம் கொடுத்தவரே நம்ம விநாயகர் தான். அதே மாதிரி நம்ம நாடு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கும் விநாயகருக்கு ஒரு முக்கியமான பாட்டு உண்டு. ஏன்னா வெள்ளக்காரங்க காலகட்டத்தில் மக்கள் ஒன்று கூடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் விதிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் மத சடங்குகளுக்கு எல்லாருமே சேர்ந்துருந்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அந்த காலகட்டத்தில் பாலகங்காதர திலகர் என்ன செஞ்சாருன்னா, கணபதி வழிபாடு அப்படிங்கிறத மும்பை பகுதியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரையுமே ஒன்று கூடி சுதந்திர போராட்டத்தை பற்றின விழிப்புணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்தி நிறையா சப்போர்ட் பண்ணார் இந்த விநாயகர். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த 2020 மேபி விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமாவது நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை நம்ம விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிடிச்ச கடலை உருண்டை, வெள்ளை சுண்டல், இனிப்பு கொளக்கட்டை, கார கொளக்கட்டை, மோதகம், சக்கரை பொங்கல், கருப்பு சுண்டல், எள்ளுருண்டை, அப்புறம் பழம் வந்து 7 வகை பழம் நான் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒத்தையில் எடுக்கணும், 1, 5, 3, 7 அந்த மாதிரி எடுக்கணும். இது எல்லாமே செஞ்சு நான் இன்னைக்கு சாமி கும்பிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விநாயகரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.